ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி நம்மளோட ஃபஸ்ட்டு சாப்டர், அதாவது கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனோட ஃபஸ்ட்டு சாப்டர். நான் சொன்னேன் இல்லையா, ஃபஸ்ட்டு மூணு சாப்டருமே ரொம்ப பெரிய பெரிய சாப்டர்ஸ். ஸோ இந்த மூணையுமே ரொம்ப நல்லா ஃபோக்கஸ் பண்ணணும். மற்றதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன் அப்படின்னா அதெல்லாம் ஒரு நாலு பக்கம் அஞ்சு பக்கத்துலேயே அந்த சாப்டர்ஸ் எல்லாம் முடிஞ்சிடும். பட் நாம் வந்து இந்த மூணு சாப்டரையும் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய 2 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே இருக்கும், நல்லா தியரி படிக்கிற அளவுக்கு நல்லாயிருக்கும். மற்றது எல்லாமே ப்ரோக்ராமிங் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் எதுக்கு என்ன வேரியபிள் எப்படி செட் ஆகணும் அப்படிங்கிறதெல்லாம் கூட உங்களுக்கு பிரச்சனையாகும். பட் இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் படிக்கிறதுக்கு, சரிங்களா? அது இல்லாமல் ஃபஸ்ட்டு சாப்டர் பார்த்திங்கன்னா மல்டிமீடியா கான்செப்ட் அப்படிங்கிறனால நீங்கள் இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு நல்லாவே படிக்கலாம். ஓகேவா? சரி, ஓகே. ஃபஸ்ட்டு எடுத்ததுமே பார்த்திங்க அப்படின்னா மல்டிமீடியா இன்ட்ரொடக்ஷன், சரிங்களா? சரி, இதில் பார்த்திங்க அப்படின்னா மல்டிமீடியா, அதாவது பார்த்திங்கன்னா மல்டிமீடியா, இந்த பேர்லேயே பார்த்திங்க அப்படின்னா ஒரு ப்ராப்பரான டெஃபினேஷன் இருக்குது. மல்டி, வாட் இஸ் மீன் பை மல்டி? மல்டி மீன்ஸ் மெனி, அதாவது மல்டி அப்படின்னா மெனி, நிறையா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களே தமிழில். ஸோ அந்த மாதிரி மல்டி மீன்ஸ் மெனி. மீடியா, மீடியா அப்படின்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா குரூப் ஆஃப் பீப்புளை, அதாவது மீடியம் ஒன்றும் கிடையாது, குரூப் ஆஃப் பீப்புளை, குரூப் ஆஃப் பீப்புளுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனை கொண்டு போய் ஷேர் பண்ணக்கூடிய எந்த ஒரு எக்யூப்மெண்ட், எந்த ஒரு பெரிய பெரிய டிவைசஸாக இருந்தாலும் சரி, அதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதை மீடியான்னு சொல்லி சொல்கிறாங்க. இல்லை எந்த ஒரு சோர்ஸ் அப்படின்னாலும் அந்த மீடியம் தான் சொல்லுவாங்க. ஓகேவா? சரி, ஓகே. அதை நாம் எப்படி பார்க்குறோம் அப்படின்னா இந்த மீடியா அப்படிங்கிறது நாம் எதை வேணாலும் வச்சுக்கலாம், அதாவது நியூஸ் பேப்பர், புக்கு, அது இதெல்லாமே பார்த்திங்க அப்படின்னா அந்த மல்டிமீடியாவே ரெண்டு வகையை பிரிப்பாங்க. அதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா படித்தோம் அப்படின்னா அது தனித்தனியாக போயிட்டுருக்கும், இன்ட்ராக்டிவ் மல்டிமீடியா, நான் இன்ட்ராக்டிவ் மல்டிமீடியா அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ நாம் இங்கே அதை பற்றி நம்ம கம்பேர் அப்படிங்கும் போது பார்த்திங்க அப்படின்னா இன்ட்ராக்டிவ் தான் நம்ம சொல்லுவோம், சரியா? இப்போ என்ன அப்படின்னா டிவி, நியூஸ் பேப்பர்ஸ், அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த புக்ஸு, இதெல்லாமே பார்த்திங்க அப்படின்னா குரூப் ஆஃப் பீப்புளுக்கு ஒரு சில இன்ஃபர்மேஷனை இல்லை ஒரு பர்டிகுலர் மெசேஜை கன்வே பண்ணுற மாதிரி இருக்குது, சரியா? ஸோ இதை தான் அந்த விஷயத்தை கொண்டு போய் சேர்க்குது. இந்த மல்டி அப்படின்னா நிறையா விஷயங்கள், நிறையா வகையான விஷயங்களில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு மெசேஜை தெரிஞ்சுக்கலாம். அதாவது பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒருத்தர் சொல்கிறத என்ன பண்ணலாம், கேட்டு தெரிஞ்சுக்கலாம், ஒருத்தர் சொல்கிறத பார்த்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம், இல்லை ஒருத்தர் செய்கையாக காண்பிக்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நம்ம சென்ஸ், நம்மளோட ஹியூமனோட சென்ஸ் இருக்கு இல்லைங்களா, நிறையா 5 சென்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி நாம் நிறைய விஷயங்களில் பார்த்து அதை தெரிஞ்சுக்கலாம், அதாவது இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியதை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மல்டி மீடியா அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த மல்டி மீடியா பார்த்திங்க அப்படின்னா வேரியஸ் சோர்ஸில் இருக்கும். அது நம்ம எப்படியெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னா ஒரு இமேஜாக பார்க்கலாம், இல்லை டெக்ஸ்ட்டாக பார்க்கலாம், கிராஃபிக்ஸாக பார்க்கலாம், வீடியோவை பார்க்கலாம், ஆடியோவை பார்க்கலாம், இந்த மாதிரி நிறைய விஷயங்களாக பார்க்கலாம், சரியா? ஸோ ஒன்றும் இல்லை, இப்போலாம் பார்த்திங்க அப்படின்னா ஏதாவது யாரோ ஒரு தலைவர்கள் ஏதாவது இது பண்ணாங்க அப்படின்னா ஏதோ சின்ன மிஸ்டேக் பண்ணாங்கன்னா கூட அதை ட்ரோல் பண்ணுறாங்க தெரியுமா, எதுக்கு அவங்க ஏதாவது சின்ன மிஸ்டேக் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நோட்டிஃபை பண்ணுற மட்டும் இல்லை, இதில் ஒரு சின்ன ஒரு ஃபன் கலந்துருக்கணும், இல்லை ஒரு என்டர்டெயின்மெண்ட்காக இந்த மாதிரிலாம் சொல்கிறல்ல. ஸோ இதுக்கு எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே அந்த மாதிரியா. நம்ம நார்மலாக தான் பார்த்திங்க அப்படின்னா ஏதோ ஒரு சின்ன மெசேஜ் பண்ணுவோம் அப்போல்லாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா மெசேஜ் கூட சேர்த்து நிறையா பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்டிக்கர்ஸ், மொபைல் ஸ்டிக்கர்ஸ்னால் சொல்கிறோம்ல, ஹாய் அப்படின்னாவே நம்ம ஹாய்னு மட்டும் சும்மா லெட்டராக டைப் பண்ணாமல் வேறு யாரோ ஒரு வடிவேலோ இல்லை கவுண்ட் மணியோ அவங்கள வச்சு அவங்க ஏதோ ஆக்ட் பண்ணதோட ஃபேஸை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம்னா ஹாய் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம், இல்லை வேறு ஏதோ ஒரு நம்ம ஒரு இது அனுப்புகிறோம் இல்லையா. ஸோ இதெல்லாமே இந்த மல்டிமீடியா தான் நம்ம யூஸ் பண்ணாமல். இப்போ மொபைலில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடியது, நீங்கள் லேர்ன் பண்ணிகிட்டு இருக்கிறது, இப்போ நம்ம யூடியூப் சேனல் மூலமாக இருந்து ஏதோ கற்றுக்கிறது, இல்லை வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணி அதை வரக்கூடிய லிங்க் எல்லாம் கற்றுக்கிறது, இது எல்லாமே மல்டிமீடியா தான். ஓகேவா? ஸோ இப்போ இந்த மல்டிமீடியா அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாது. மல்டிமீடியா இஸ் அ மீடியம் டு கன்வே த மெசேஜ் ஆஃப் குரூப் ஆஃப் பீப்புள் ஆர் அ பர்டிகுலர் பீப்புள், சரியா? குரூப் ஆஃப் பீப்புள் இல்லை பர்டிகுலர் பீப்புள் யாராக இருந்தாலும் சரி, சரியா? சரி, ஓகே. இதோட ப்ராப்பர் டெஃபினேஷன் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்க, ஓகே. த வேர்ட் மல்டிமீடியா கன்சிஸ்ட் ஆஃப் 2 வேர்ட்ஸ், நான் சொன்னேன் இல்லையா, மல்டி அண்ட் மீடியா, விச் மீன்ஸ் மல்டிபிள் ஃபார்ம்ஸ் ஆஃப் மீடியா ஆர் கம்பைன்ட் டுகெதர் அண்ட் ப்ரொவைட் த சர்வீசஸ் லைக் ஸ்டோரேஜ், கம்யூனிகேஷன், ப்ரெசன்டேஷன் அண்ட் அவுட்புட் இன்ட்ராக்ஷன்ஸ் ஆஃப் டெக்ஸ்ட், வீடியோ, இமேஜ், கிராஃபிக்ஸ் அண்ட் சவுண்ட். ஒன்றும் இல்லை, நம்ம சொல்லுவோம்ல அந்த காலத்தில் சின்ன கதைங்களாம் இருக்குல்ல, பாட்டி வட சொல்கிற கதை, இல்லை அந்த எறும்பு வந்து
இந்த வேடனை காப்பாத்தின கதை இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, இதையெல்லாம் நம்ம ஒருத்தர் சொல்றதை கேட்கும் போது எப்படி இருக்கும், அதையே ஒரு கார்ட்டூனிசமா இல்லை ஒரு கதாபாத்திரத்தோட கொண்டு வச்சு நடிச்சு நம்ம அதை வியூ பண்ணி பார்க்கறது எப்படி இருக்கும். ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் கிரிஸ்பிங், அந்த இந்த கிராப் அட்டென்ஷன் கிராப்பிங் அப்படிங்கிற பர்பஸ்க்காக தான். ஓகேவா, ஒன்றும் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயத்த இன்னும் ஈஸியாக நம்ம கிரிப் பண்ணிப்போம் அப்படிங்கிற ஒரே பர்பஸ்க்காக தான் தெரியுமா, சரியா? சரி ஓகே, இது ஒரு முக்கியமான டெஃபினேஷன், கண்டிப்பாக இது ஒரு 2 மார்க்னா. அதே மாதிரி இந்த பின்னாடி வரக்கூடிய பாயிண்ட்டும் கம்பல்சரி எழுதணும், சரியா? த டேர்ம் மல்டிமீடியா கம்ப்ரைசிஸ் ஆஃப் 2 வேர்ட்ஸ், என்னென்னா மல்டி அண்ட் மீடியம். மல்டி ரெஃபர்ஸ் டு மெனி, முன்ன சொன்ன மாதிரி தான், மல்டி அப்படின்னா மெனி, மெனினாவே ஓகே, ஒன்று ஒன்றுங்கிறது வந்து மெனி ஆகாது, ஒன்றுக்கு மேற்பட்ட அப்படின்னாவே மெனின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா, அதுதான் சரி. ஓகே, மீடியா, மீடியா அப்படிங்கிறது ஒரு ப்ளூரல் ஃபார்ம், சரியா? ப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் மீடியம், அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இது என்ன வேணாலுமே இருக்கலாம், எந்த ஆஸ்பெக்ட்ஸில் வேணாலும் இருக்கலாம். இப்போ நான் கொண்டு வர மெசேஜ் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நான் உங்களுக்கு டெக்ஸ்ட்டை காட்டலாம், இல்லை ஒரு இமேஜை காட்டலாம், இல்லை ஒரு ஆடியோவோ அனிமேஷனையோ காட்டலாம். இப்போ நான் உங்ககிட்ட டீச் பண்ணிட்டுருக்கிறது கூட என்ன அப்படின்னா இந்த டெக்ஸ்ட் தான், இந்த டெக்ஸ்ட்டை ஒரு விஷுவல் ஃபார்மேட்டாக நான் காட்டிகிட்ருக்கேன். ஸோ இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மீடியா அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா அட் அ டைமில் நான் டெக்ஸ்ட் மட்டும்தான் காட்டணும், இல்லை வீடியோ மட்டும்தான் காட்டணும் அப்படிங்கிறது கிடையாது. இந்த குரூப் ஆஃப் தீஸ் ஆர்டிகல்ஸ், அந்த குரூப் ஆஃப் தீஸ் ஆப்ஜெக்ட்ஸ், சரியா? இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, இந்த ஒவ்வொரு இது விதமே நம்ம என்ன பண்ணலாம், கம்பைன் பண்ணி சிங்கிள் மீடியமாகவோ இல்லை நாம் எது வேணுமோ அதை நம்ம கலந்துன்னு பண்ணிக்கிறோம், அந்த பர்டிகுலர் மெசேஜையோ இல்லை பர்டிகுலர் லேர்னிங்கையோ நம்ம உங்ககிட்ட ஷேர் பண்ணுறோம், சரியா? ஸோ அதுதான் இந்த மல்டிமீடியாவோட கான்செப்ட், சரியா? சரி ஓகே, இந்த மல்டிமீடியா டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா த வேர்ட் மல்டிமீடியா கன்சிஸ்ட் அப்படிங்கிற இதில் ஆரம்பித்து எங்கே இந்த இன்ஃபர்மேஷன் யூனிட் வரைக்கும் முடியுது, சரியா? ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸ் அப்படி லெவலில் பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் அண்ட் ஆடியோ இதோட முடிச்சிக்கலாம், சரியா? 3 மார்க்ஸில் கேட்டானா த டேர்ம் மல்டிமீடியா கம்ப்ரைஸ் ஆஃப் இந்த பேராகிராஃபும் சேர்த்து எழுதணும், சரியா? சரி ஓகே, அடுத்து இது ஒரு முக்கியமான 5 மார்க், அதாவது 1.3 காம்போனன்ஸ் ஆஃப் மல்டிமீடியா. என்னது காம்போனன்ஸ் ஆஃப் மல்டிமீடியா? மல்டிமீடியா காம்போனன்ஸ் என்னென்ன, மல்டிமீடியா அப்படின்னா என்னென்ன காம்போனன்ஸ் இருக்கும், கண்டிப்பாக எதை எது கண்டிப்பாக நம்ம சொல்கிறோம் இல்லையா, மல்டிமீடியா அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃபர்மேஷனை குரூப் ஆஃப் பீப்புளுக்கோ இல்லை பர்டிகுலர் மேனுக்கோ இல்லை நாம் யாரோ ஷேர் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா, அவங்களுக்கு கொண்டு போய் விஷயம் எந்தெந்த கூறுகளை பயன்படுத்தி நீங்கள் கொண்டு போவீங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 இருக்குது. ஸோ இந்த இது பார்த்தீங்கன்னா 2 கேட்டகரியில் இருக்குது, என்னென்ன 2 கேட்டகரி என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, எப்பயுமே நம்ம சொல்லுவோம் இல்லையா ஸ்டாட்டிக் டைனமிக்னு சொல்லிட்டு. ஸோ நல்லா பார்த்துங்க, மல்டிமீடியாவோட காம்பனன்ஸ் 2 கேட்டகரியில் இருக்குது, என்ன பார்த்தீங்கன்னா டைனமிக் எலமெண்ட்ஸு, இன்னொன்று ஸ்டாட்டிக் எலமெண்ட்ஸ். டைனமிக்னா என்னவாக இருக்கும், வாட் இஸ் மீன் பை டைனமிக், டைனமிக் அப்படி அப்படின்னா இப்போ இட் நாட் ஸ்டேபிள், சரியா? அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு ஸ்டேபிளாக ஒரு நிலையாக இருக்காது, இது ஆட்டோமேட்டிக்காக அப்டேட்டட் ஆகிட்டு இருக்கும், இல்லை அப்படின்னா மாறிக்கிட்டே இருக்கும், சரியா? இன்றைக்கி இப்போ இன்றைக்கி இன்னைக்கு ஸ்டேட்டஸ் பார்த்தீங்க அப்படின்னா எடப்பாடியில் ஒரு 13 பேர் கொரோனா இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க, ஆனால் இப்போ என்ன நாளை தலைவர்கள் இருக்கும் அதே 13 பேர் இருக்குமா, ஒன்றா ஏறலாம் இல்லைனா இறங்கலாம். பட் ஸ்டாட்டிக் எலமெண்ட்ஸ் அப்படிங்கிறது என்ன, எடப்பாடியில் கொரோனா வந்துச்சு அப்படிங்கிற ஒரு மெசேஜ் தான். ஸோ அப்போ எப்போ பார்த்தாலும் இன்றைக்காக இருந்தாலும் இதுக்கு முன்னாடி இப்படி இருக்காது. ஸோ இனி வரக்கூடிய காலங்களில் இந்த டே இந்த பீரியடில் கொரோனா இருந்துச்சுங்கிற கண்டிப்பாக ஸ்டாட்டிக்கான எலமெண்ட்ஸ் இருந்து தான் இருக்குது, யாராலும் மாற்ற முடியாது. இன்னும் ஒரு 5 வருஷம் கழித்து இப்போ இந்த 5 வருஷம் முன்னாடி என்ன இருக்கும், இந்த வரைக்கும் கொரோனா இல்லை கொரோனா வந்துச்சு அப்படிங்கிறத அழிக்க முடியாது யாராலையும், சரியா? ஸோ வந்தது அப்படிங்கிறது இது ஒரு ஹிஸ்ட்ரி மிஸ்ட்ரி அப்படிங்கிற மாதிரி தான், சரியா? சரி ஓகே, தேர் ஆர் 2 கைண்ட் ஆஃப் எலமெண்ட்ஸாக பிரிக்கிறாங்க, முக்கியமாக இது 5 காம்போனன்ஸ் தான் இருக்குது. ஸோ அந்த 5 காம்போனன்ஸும் இந்த 2 எலமெண்ட்ஸில், அதாவது ஸ்டாட்டிக் அண்ட் டைனமிக் உள்ள மாறிடுது, சரியா? சரி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட் ஒன் டெக்ஸ்ட்டு இமேஜஸ் சவுண்ட் வீடியோ அனிமேஷன். இதில் டெக்ஸ்ட்டு கிராஃபிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாட்டிக், மீதி பார்த்தீங்கன்னா வீடியோ அனிமேஷன் ஆடியோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா என்னது டைனமிக். இது நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம எப்போ வேணாலும் மாற்றிக்கிட்டே இருக்கலாம். இந்த டெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ரிஸ்கிரைப் ஒரு புக்கு இது பண்ணுறாங்க அப்படின்னா அதில் ஏதோ கரெக்ஷன் நம்பர் தான் மாற்றுறாங்க, இல்லை அப்படின்னா என்ன பண்ணுது, அது என்ன அது எதையும் எந்த இதுவும் சொல்லாது ஆக்சுவலாக டெக்ஸ்ட் அப்படின்னா, சரியா? மற்ற இந்த வீடியோ அனிமேஷன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இது இன்னும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டி பார்க்கும்போது இது ரொம்ப ஹையாக இருக்கும், ஓகேவா? சரி ஓகே, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஒன் நம்ம இந்த ஒவ்வொரு காம்போனன்ஸையும் டீட்டெயிலாக வந்து என்ன பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம். இந்த டீட்டெயில்டாக பார்த்தீங்க அப்படின்னா இதையும் சொல்கிறேன்,
காம்பனன்ஸ் ஆஃப் மல்டிமீடியான்னு சொல்லிட்டு ஒரு சிங்கிள் ஃபைவ் மார்க் இருக்குது. இந்த சிங்கிள் ஃபைவ் மார்க் பார்த்திங்க அப்படின்னா, சப்போஸ் உனக்கு க்வெஸ்சனில் கேட்குறான்னா இந்த அஞ்சு காம்பனன்ஸையும் என்ன பண்ணியிருக்கணும், ப்ரீஃபாக இல்லை சும்மா டெக்ஸ்ட்னா அதில் ஏதாவது டைப்ஸ் இருந்து அப்படின்னா அதை பற்றி நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதை கம்ப்ளீட் பண்ணிடணும். பட் தனிப்பட்ட முறையில் டெக்ஸ்ட்டை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் இல்லை அனிமேஷன் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டாங்கன்னா அதுவுமே தனித்தனி ஃபைவ் மார்க்ஸ் லெவலில் இருக்குது. ஸோ நாம் ஒவ்வொன்றுமே எலாபரேட்டாக பார்ப்போம், ஓகேவா? சரி ஓகே, என்னென்னு பார்க்கலாம். டெக்ஸ்ட்டு, டெக்ஸ்ட்டு உங்களுக்கு தெரிஞ்ச ரொம்ப 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 பழக்கப்பட்ட ஒரு விஷயந்தான், சரியா? டெக்ஸ்ட் இஸ் எ பேசிக் காம்போனன்ட் ஆஃப் மல்டிமீடியா அண்ட் மோஸ்ட் காமன் வேஸ் ஆஃப் கம்யூனிகேட்டிங் இன்ஃபர்மேஷன் வித் அதர் பர்சன். ரொம்ப இல்லை, ஏதாவது இது பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் தானே பண்ணுறோம். ஒரு இன்ஃபர்மேஷனை நாம் ஒரு குரூப்பில் ஷேர் பண்ணுறதா இருந்தால் சரி, உன்னோட பர்டிகுலர் ஃப்ரெண்டுக்கிட்ட ஷேர் பண்ணுறதா இருந்தால் சரி, வித் த ஹெல்ப் ஆஃப் டெக்ஸ்ட் ஒன்லி பாசிபிள், சரியா? ஸோ டெக்ஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பேசிக் காம்போனன்ட், சரியா? சரி ஓகே. ஈவன் தான் மல்டிமீடியா, என்ன என்ன தான் வந்து இமேஜ் ஆடியோ வீடியோ ஆயிட்டு இருந்தாலுமே, நாம் இமேஜ் அப்படிங்கிறத தாண்டி வீடியோ அப்படிங்கிறத தாண்டி சாதாரண டெக்ஸ்ட், இந்த உலகத்தில் வார்த்தைகளுக்கு மிஞ்சிய ஒரு ஆயுதமே கிடையாது, சரியா? வார்த்தையை வச்சு நாம் வாழ்க்கையை வந்து நாம் வாழ்க்கையில் பெரிய அளவுக்கும் போகலாம், அதே வார்த்தையை வச்சு என்ன பண்ணலாம், வாழ்க்கையோட அடிமட்டத்துக்கும் போகலாம், சரியா? ஸோ அந்த டெக்ஸ்ட் அப்படிங்கிறது பேசிக் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த காம்போனன்ஸ் ஆஃப் மல்டிமீடியிலையும் பேசிக், சரியா? சரி ஓகே. டெக்ஸ்ட் இஸ் அ பேசிக் காம்போனன்ட் யூஸ் இன் மல்டிமீடியா. அப்புறம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா தேர் ஆர் டூ டைப்ஸ் ஆஃப் மல்டிமீடியா கண்ணு சார், டூ டைப்ஸ் ஆஃப் டெக்ஸ்ட் இருக்குது, ஓகேவா? என்னென்ன டெக்ஸ்ட்டு? டூ டைப்ஸ் ஆஃப் டெக்ஸ்ட். ஃபஸ்ட் ஒன் ஸ்டாட்டிக் டெக்ஸ்ட். என்னது ஸ்டாட்டிக்? நான் முன்னே சொன்னேன் இல்லையா ஸ்டாட்டிக். வாட் இஸ் மீன் பை ஸ்டாட்டிக்? ஸ்டாட்டிஸ் மீன் பர்மனன்ட், ஸ்டாட்டிஸ் மீன்ஸ் பர்மனன்ட். ஸ்டேபிள் அதாவது நிலையான, ஓகேவா? ஸ்டாட்டிக் டெக்ஸ்ட், த டெக்ஸ்ட் ஆர் த வேர்ட்ஸ் வில் ரீமெயின் ஸ்டாட்டிக் அ ஹெட்டிங் ஆர் அ லைன் இன் அ பேராகிராஃப். த வேர்ட்ஸ் ஆர் கிவன் அலாங் த இமேஜஸ் வித் எக்ஸ்பிளைன் அபவுட் த இமேஜஸ். இட்ஸ் ஸ்டாட்டிக் வேர்ட்ஸ் வில் எய்தர் கிவ் இன்ஃபர்மேஷன் ஆர் சப்போர்ட் அண்ட் இமேஜ் ஆஃப் த வீடியோ. ஒன்றும் இல்லை, ஸ்டாட்டிக் இமேஜ் ஸ்டாட்டிக் டெக்ஸ்ட்னு சொல்லி சொல்கிறாங்களே, ஒன்றும் இல்லை. ஆவின் பால் பாக்கெட் பார்த்துருக்கீங்களா, அதில் எப்படி இருக்குது அந்த பிக்சர் என்ன சொல்லுது? அது ஒன்றும் அது ஒரு டெக்ஸ்ட் மாதிரி தான், அது ஒரே ஒரு சொட்டு பால் துளி இருக்கும், அதை சுற்றி இருக்கும், இந்த பக்கம்லாம் பார்த்து இருக்கும். இன்னும் ஒரு சில அந்த ஹட்சன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மாட்டோட மடி மாதிரி இருக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படி அதை அதாவது இந்த இமேஜையோ அந்த அந்த லெட்டரை பார்த்தீங்க அப்படின்னாவே யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் தட், சரி? நீங்கள் அதை பார்த்தாவே நீங்கள் என்ன பண்ணலாம், ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம், இது என்ன மாதிரியான இது என்ன விஷயத்தை கொண்டு போகுது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு, ஓகேவா? அதான் அது மாதிரி இருக்கக்கூடிய டெக்ஸ்டெல்லாம் என்ன சொல்கிறாங்க, ஸ்டாட்டிக் டெக்ஸ்ட் அப்படிங்கிறாங்க, சரியா? இது இன்னும் பெட்டர் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த லோகோலாம் தயாரிக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரியான இதுக்கெல்லாம் இது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், சரி ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹைப்பர் டெக்ஸ்ட். என்னது ஹைப்பர் டெக்ஸ்ட்? ஹைப்பர் டெக்ஸ்ட் இஸ் அ சிஸ்டம் விச் கன்சிஸ்ட் ஆஃப் நோட்ஸ் அந்த டெக்ஸ்ட் அந்த லிங்க்ஸ் பிட்வீன் த நோட்ஸ். என்னவாக இருக்கும், கன்சிஸ்ட் ஆஃப் நோட்ஸ். ஹைப்பர் டெக்ஸ்ட் மோஸ்ட்லி பார்த்திங்க அப்படின்னா எப்படி இருக்குன்னா, அதை இங்கே பாருங்கள் இந்த மாதிரி, சரியா? அது ஒரு லிங்க் மாதிரி இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா இன்னொரு பேஜ் ஓப்பன் ஆகும், அந்த மாதிரி தான் இது. இதெல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஹைப்பர் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதில் நீங்கள் கான்சி இந்த பெரிய பேராகிராஃபில் நீங்கள் கான்சென்ட் பண்ண வேண்டியது இந்த ஃபஸ்ட்டு ஃபோர் லைன்ஸ், சரியா? இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய இங்கே இங்கே இருக்குது பாருங்கள், இது த மெசேஜ் கம்யூனிகேஷன் இஸ் மோர் அப்ராப்ரியேட் வித் த இம்ப்ரூவ்ட் ஃபான்ட்ஸ் அண்ட் ஸ்டைல்ஸ். இதில் இருக்க மாதிரி இந்த ஹைப்பர் டெக்ஸ்ட்ல இருக்காது, நீங்கள் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபான்ட்ஸ்லையோ இல்லை உங்களுக்கு என்ன பிடிச்ச மாதிரி ஸ்டைல்லையோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இதை எலாபரேட் பண்ணிக்கலாம். ஸோ அதை வந்து உங்களுக்கு பிடிச்ச வகையில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், மாற்றிக்கலாம். டெக்ஸ்ட் அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாதுங்கண்ணா, சாதாரணமாக நீ யூஸ் பண்ணக்கூடிய வேர்ட்ஸ் தான், வாட் எவர் இட் மேபி, வெதர் இஸ் அ லாங்குவேஜ் ஆஃப் இங்கிலீஷ் ஆர் ஃப்ரெஞ்ச் ஆர் தமிழ் ஆல்சோ. எந்த லாங்குவேஜில் நீ யூஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையுமே டெக்ஸ்ட் தான். பட் இங்கே கம்ப்யூட்டரில் நம்ம இந்த மீடியா மல்டிமீடியாங்கிற கான்செப்டில் ரெண்டு வகையாக பார்க்குறோம், அது ஒன்று ஸ்டாட்டிக் டெக்ஸ்ட்டு, இன்னொன்று ஹைப்பர் டெக்ஸ்ட். இது ரெண்டே ரெண்டு மட்டும்தான், ஓகேவா? தேர் ஆர் டூ டைப்ஸ் ஆஃப் டெக்ஸ்ட் இன் அவர் மல்டிமீடியா. ஃபஸ்ட் ஒன் இஸ் ஸ்டாட்டிக் டெக்ஸ்ட், நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஹைப்பர் டெக்ஸ்ட். ஓகே, காம்போனன்ஸ் ஆஃப் மல்டிமீடியாவில் அஞ்சு இருக்குது. இந்த அஞ்சில் ஃபஸ்ட் ஒன் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், டெக்ஸ்ட்டை பற்றி பார்த்துருக்கோம். டெக்ஸ்ட் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லாத ஒரு பேசிக் காம்போனன்ஸ் ஆஃப் மல்டிமீடியா தான். இது ரெண்டு வகையாக இருக்குது, ஒன்று ஸ்டாட்டிக் டெக்ஸ்ட், இன்னொன்று ஹைப்பர் டெக்ஸ்ட்டு. ஸ்டாட்டிக் டெக்ஸ்ட் அப்படின்னா நாம் கொடுக்கக்கூடிய வேர்டே என்ன சொல்லும், அது உள்ளே இருக்கக்கூடிய மொத்த அர்த்தத்தையும் சொல்லிடும், சரியா?
நம்மளோட ஸ்கூல் லோகோ எடுத்துங்க, எஸ்கேடி அப்படிங்கிறது ஒரே வேர்டு மாதிரி தான் இருக்குது, பட் அந்த எஸ்கேடி அவ்வளோ ஸ்டைலிஷாக கொடுத்துருப்பாங்க, சரியா? அடுத்து ஹைப்பர் டெக்ஸ்ட், இது பார்த்திங்க அப்படின்னா அது ஒரு சிஸ்டம் வச்சுருக்கக்கூடிய நோட்ஸ், இதை நம்ம கிளிக் பண்ணால் அது இன்னொரு இன்ஃபர்மேஷன் தான் கொண்டு போய் வைக்கும், சரியா? ஸோ அதை தான் என்ன சொல்கிறாங்க, அதை ஹைப்பர் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்மளோட ஃபேவர், என்ன இது இமேஜ், செகண்ட் காம்பனண்ட் என்ன இது இமேஜ். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபஸ்ட் லைன்லேயே ஒரு ஒன் மார்க் இருக்குது, இமேஜ் ஆக்ஸ் அ விட்டல் காம்பனண்ட் ஆஃப் மல்டிமீடியா, நோட் பண்ணிக்கோங்க. விட்டல் அப்படிங்கிறது என்னது, இதுதான் ரொம்ப, இது வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப எசென்ஷியலான ஒன்று, சரியா? தீஸ் இமேஜஸ் ஆர் ஜெனரேட்டட் பை த கம்ப்யூட்டர் இன் டூ வேஸ், ஃபஸ்ட் ஒன் பிட் மேப் அண்ட் ராஸ்டர் இமேஜஸ், பிட் மேப் ஆர் ராஸ்டர் இமேஜஸ் அண்ட் வெக்டர் இமேஜஸ், சரியா? பிட் மேப் ஆர் ராஸ்டர் இமேஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று ஒன்று இருக்குது, வெக்டர் இமேஜஸ், இந்த ரெண்டு கேட்டகரியில் தான் போகுது, சரியா? பிட் மேப் ராஸ்டர் இமேஜுக்கெல்லாம் ஒன்றும் வித்தியாசம் கிடையாது, இதெல்லாம் ஆதி காலத்துலேருந்து வந்தது. வெக்டர் இமேஜஸ் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த டிஜிட்டலைஸ் பண்ணி வரக்கூடியது, சரியா? சரி, ஓகே, அது சின்ன சின்ன மைன்யூட்டான விஷயத்தையும் பாயிண்ட் அவுட் பண்ணி நோட் பண்ண அந்த இமேஜில், சரியா? நான் இது உங்களுக்கு லெவன்த்தில் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், ஒரு இமேஜு இல்லை ஒரு லெட்டரு இல்லை ஒரு வீடியோ எதுவாக இருந்தாலுமே கம்போஸ்ட் பை பிக்சல்ஸ், ஒரு மானிட்டரில் தெரியுது அப்படின்னா பிக்சல்ஸ் வச்சு தான் தெரியும், ஒரு இன்ச்சுக்கு 72 pixels, இந்த மாதிரிலாம் நான் சொல்லியிருக்கேனா? ஸோ அதெல்லாமே இப்போ நீங்கள் இதில் கற்றுக்கலாம், ஓகேவா? சரி, ஓகே, ஃபஸ்ட் ஒன் என்னது இருக்குது, இமேஜ்லேயும் ரெண்டு இருக்குது, ராஸ்டர் ஆர் பிட்மேப் இமேஜஸ். இது பாருங்கள், த காமன் அண்ட் கம்ப்ரிகன்சிவ் ஃபார்ம் ஆஃப் ஸ்டோரிங் இமேஜஸ் இன் அ கம்ப்யூட்டர் இஸ் ராஸ்டர் ஆர் பிட்மேப் இமேஜ், சரியா? அதாவது பொதுவாக எந்த மாதிரியான ஃபார்மேட்டில் ஸ்டோர் ஆகும் இமேஜ் அப்படின்னாவே இது தான், ராஸ்டர்னு சொல்லுவாங்க இல்லைனா பிட்மேப் இமேஜஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க, சரியா? சரி, பிட் மேப் இஸ் அ சிம்பிள் மேட்ரிக்ஸ் ஆஃப் டினி டாட்ஸ், நான் சொன்னா இல்லையா பிக்சல்ங்கிற மாதிரி சொல்லுவாங்க, நம்ம பிக்சல் படிச்சிருக்கோம் ஃபஸ்ட் வால்யூம், அதாவது லெவன்த்தோட ஃபஸ்ட் வால்யூம் ஃபஸ்ட் சாப்டர்லேயே நம்ம அந்த அவுட்புட் டிவைசஸில் மானிட்டர் பார்ப்போம் இல்லையா, அதில் பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம், அந்த பிக்சல்ஸை பற்றி படிச்சிருப்போம், சிஆர்டி கேத்தோட் ரே டியூப் எல்இடி எல்சிடின்னு சொல்லும் போது அதுக்கு மேலே பாயிண்ட்லேயே இருக்கும், சரியா? ஒவ்வொருமே இமேஜுமே பார்த்திங்க அப்படின்னா பிக்சல்ஸாக தான் என்னாகும் நம்மளுக்கு தெரியும், நிறைய பிக்சல்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் என்ன பண்ண முடியும், ஒரு இமேஜோ ஒரு டெக்ஸ்டோ இதெல்லாம் மாறும் அப்படின்னு சொல்லி சொன்னோம் இல்லையா. ஸோ அதுதான், சரி, ஓகே, அதான் பார்த்தீங்கன்னா ஈச் பிக்சல் கன்சிஸ்ட் ஆஃப் டூ ஆர் மோர் கலர்ஸ், ஒவ்வொரு பிக்சல்ஸ் என்ன மாதிரி இருக்கும், இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட வண்ணத்தில் காணப்படும், சரியா? சரி, நம்ம எந்த அளவுக்கு டேட்டா கொடுக்குறோமோ தோ, ஸோ த இன் பிட்ஸ் விச் இஸ் யூஸ் டு டிட்டர்மைன் த நம்பர் ஆஃப் கலர்ஸ் அண்ட் கலர் டெப்த் இஸ் டிட்டர்மைன், எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறோமோ அது அந்தளவுக்கு கலரும் அதோட டெப்த்தும் தீர்மானிக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, சரியா? சரி, ஓகே, எக்ஸாம்பிள் ஒன்று கொடுத்துருக்காங்க, 1 bit is 2 colors, அதில் ஒரு பிட் என்ன சொல்லுது 2 colors, 4 bit மீன்ஸ் ஒரு பிட்டுக்கு 2 colors அப்படின்னா, இதே 4 bits என்ன கலர் இருக்கும், 16 colorsல் இருக்கும், 8 bits பார்த்தீங்கன்னா 256 colors, இது என்ன லாஜிக் சொல்லுங்கள் பார்க்கலாம், பிட் அப்படின்னா என்னது 0 and 1 சொல்கிறோமா, சரி அப்போ ஓகே, 4 bits அப்படின்னு வரும்போது 0000 அப்படிங்கிற கேரக்டரில் 15 வரைக்கும் வரும் இல்லையா, ஸோ அதனால தான் 0 to 15 அப்படின்னா 16 colors அப்படி மாதிரி சொல்கிறாங்க, புரியுதா? அந்த லாஜிக்கில் தான் இந்த பிட்மேப் அண்ட் ராஸ்டர் இமேஜஸ் என்ன ஆகும், ஸ்டோர் ஆகும், நம்மளுக்கு எக்ஸ்ட்ராக்டும் பண்ணும், ஓகேவா? சரி, ஓகே, நெக்ஸ்ட்டு வெக்டர் இமேஜஸ், என்ன இமேஜஸ், வெக்டர் இமேஜஸ். இது பார்த்திங்கன்னா ரொம்ப நம்மளுக்கு ஃபெமிலியரானது தான், இந்த கார்ட்டூன்ஸு இந்த நிஞ்சாங்கட்டோரி போகு சேனல்ஸு இந்த மாதிரிலாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க இல்லையா. ஸோ இதெல்லாமே பாருங்கன்னா ஒரு ஒன் வே ஆஃப் இது தான், இந்த வெக்டர் இமேஜஸ் தான் பாருங்கள், ட்ராயிங் எலமெண்ட்ஸ் ஆர் ஆப்ஜெக்ட்ஸ் சச் எஸ் லைன்ஸ் ரெக்டாங்கிள்ஸ் சர்க்கிள்ஸ் ஸோ ஆன் கிரியேட் அண்ட் இமேஜஸ் அண்ட் பேஸ்ட் ஆன் த வெக்டர் இமேஜஸ். ஒரு ஒரு ஃபேஸ் வரையினா கூட இந்த ஆர்டிஸ்ட்டுங்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சர்க்கிள் போடுவாங்க, அதுக்குள்ளே இந்த இன்ச்சில் நோஸ் இருக்கும், இந்த இன்ச்சில் பார்த்திங்கன்னா ஐலண்ட் இருக்கும், இந்த மாதிரிலாம் சொல்லி போடுறாங்க இல்லையா. ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் இதெல்லாம் கொடுப்பாங்க, ஓகேவா? சரி, ஓகே, நெக்ஸ்ட்டு த அட்வான்டேஜ் ஆஃப் வெக்டர் இமேஜஸ் ரிலேட்டிவ்லி ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் டேட்டா இஸ் ரெக்வயர்ட் டு ரெப்ரசன்ட் த இமேஜ் தேர் பை ஒன்லி லெஸ் மெமரி. இது என்னத்துக்காகனா பிட் மேப் அண்ட் ராஸ்டர் இமேஜை விட ரொம்ப கம்மியான மெமரியும் பிடிச்சிக்கும், அதே டைம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப குவாலிட்டி அதிகமாகவும் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் என்ன சொல்கிறாங்க, இந்த வெக்டர் இமேஜஸை ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க, சரியா? அதே மாதிரி கம்ப்ரிகன்ஷன் டெக்னிக்ஸ் ஆர் யூஸ்டு டு ரெடியூஸ் த ஃபைல் சைஸ், அதிகப்படியான சைஸ் இருந்தாலும் என்ன பண்ணுறாங்க, இதை கம்ப்ரஸ் பண்ணக்கூடிய கம்ப்ரஷன் ஸ்டைல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி, ஓகே, அடுத்து பாருங்கள், கம்ப்ரஷன் ஃபார்மேட்ஸ் யூஸ் திஸ் பர்பஸ் ஆஃப் ஜிஃப் டிஃப் ஜேபிஜி. இந்த ஃபார்மேட்லாம் நான் கூட ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் போனதுலேயும் படிச்சிருக்கோம், கிராஃபிக்கல் இன்டர்சேஞ்ச் ஃபார்மேட், ஓகேவா?
அதே மாதிரி பாருங்கள் டிஐஎஃப்எஃப் அப்படின்னு சொல்லி ஃபைல் ஃபார்மேட், ட்ரான்சாக்ஷன் இன்டர்லீவ் ஃபைல் ஃபார்மேட், ஜேபிஜி ஜாயின்ட் ஃபோட்டோகிராஃபிக் எக்ஸ்பர்ட்ஸ் குரூப், இந்த மாதிரி நிறைய எக்ஸ்பென்ஷன் இருக்குது சரியா. நாம் இந்த மாதிரி ஃபார்மேட்டில் பார்ப்போம். அப்போ இமேஜஸ் அப்படின்னாவே இங்கே கொடுத்துருக்கேன் பாரு, அதுலேயே கொடுத்துருப்பேன் ஜேபிஜி இஎஸ்பி ஆர்ஏடபிள்யூ ஜிஎஃப் இந்த மாதிரிலாம் பார்க்குறோம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஃபார்மெட்ஸில் இருக்கும், இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாமே ஒன் மார்க்ஸு சரியா. அடுத்து பார்த்தீங்கன்னா அனிமேஷன். அனிமேஷன் ரொம்ப முக்கியமான, 3 மார்க்ஸில் கேட்பாங்க, அதே மாதிரி 5 மார்க்ஸ்லையும் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது சரியா. அனிமேஷன் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் டிஸ்பிளேயிங் ஸ்டில் இமேஜஸ் ஸோ குவிக்லி. ரொம்ப ரொம்ப பெட்டர் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நம்ம கார்ட்டூனில் இருக்கக்கூடிய எல்லா எபிசோட்ஸும் எல்லா கார்ட்டூன்ஸுமே இந்த அனிமேஷன் தான் சரியா. சரி ஓகே, அதே பார்த்தீங்கன்னா ரொம்ப குயிக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அதை ஃப்ரேம் ரேட்டில் ஓட விட்டு நம்ம ஒரு அதுக்கு ஒரு வாய்ஸ் கொடுத்து நம்ம அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஃபன்னியாகவோ இல்லை ஒரு மெசேஜாகவோ நம்ம பார்த்துக்குறோம் சரியா. யூசிங் நியூமரிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் மூவ்மெண்ட் ஆஃப் தட் இமேஜ் லாங் வித் த பாத் இஸ் யூஸ்டு டு கால்குலேட் த டெஃபினேஷன் கோஆர்டினேட்ஸ் சரியா. சரி, த லீஸ்ட் ஃப்ரேம் ரேட், அதாவது ரொம்ப பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான ஃப்ரேம் ரேட் பார்த்தீங்கன்னா 16. அந்த 16க்கு கீழே போச்சு அப்படின்னு என்ன ஆகும் அப்படின்னா ஜெர்க்காக ஆரம்பிக்கும் வீடியோ. அதே பார்த்தோன்னா நேச்சுரல் லுக்கிங் வேணும் அப்படின்னா 22 ஃப்ரேம்ஸ் தான் வேணும் சரியா. இதெல்லாமே அதாவது ஒரு லாஜிக் இருக்குது சரியா. சரி ஓகே, அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அனிமேஷன் 2 டைப் இருக்குதுன்னா 2 ஆர் 3 டைமென்ஷனல். மொத்தம் 2 டைப்ஸ் ஆஃப் அனிமேஷன்ஸ் ஆர் தேர். வாட் ஆர் தீஸ்? 2 டைமென்ஷனல் ஆர் 3 டைமென்ஷனல். 2 டைமென்ஷன் அப்படின்னாவே ஒன்றும் இல்லை, ஒரு பாரு அனிமேஷன் பிரிங் அண்ட் இமேஜ் அலைவ் தட் அக்கர் எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் அந்த ஸ்க்ரீன் சரியா. 2D அனிமேஷன் அப்படின்னா ஒரு ஒரு நார்மல் இமேஜாகவும் இருக்கும் லைவாக இருக்க மாதிரி இருக்கும். பட் பார்த்தீங்கன்னா 3 அதாவது இட் அக்கர்ஸ் 3 டைமென்ஷன் அப்படிங்கும் போது எக்ஸ் ஒய் ஜட் அனிமேஷன் இருக்கும் ரொம்ப நேச்சுரலாக. நம்ம பக்கத்தில் இந்த 3D ஃபிலிமாக போயிருக்கீங்க இல்லையா, நம்ம கூட லைவாக இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரியே இருக்கும் சரியா. ஸோ அதை என்ன சொல்கிறாங்கன்னா 3D அனிமேஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான ஒன்றா இருக்குது, அனிமேஷன் டூல்ஸ் ஆர் வெரி பவர்ஃபுல் அண்ட் எஃபெக்டிவ். ஸோ இந்த 2 பேசிக்ஸ் ஆஃப் அனிமேஷனும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அது தனித்தன்னொரு டைப்பை பிரிக்கிறாங்க. அந்த 2 டைப் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாத் அனிமேஷன் அண்ட் ஃப்ரேம் அனிமேஷன். பாத் அனிமேஷன் அண்ட் ஃப்ரேம் அனிமேஷன் சரி ஓகே. பாத் அனிமேஷன் என்னென்னு பாருங்கள், பாத் அனிமேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இட் இன்வால்வ்ஸ் த மூவிங் அண்ட் ஆப்ஜெக்ட் ஆன் அ ஸ்க்ரீன் தட் ஹேஸ் கன்சிஸ்ட் ஆஃப் பேக்ரவுண்ட். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு பேக்ரவுண்டோடு இருக்கும். நான் சொன்னாலே அந்த கார்ட்டூன் கேரக்டரெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து இங்கே அங்கேருந்து அங்கே அந்த மாதிரி போடுறது ஓடுறது குத்துற மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இது பாத் அனிமேஷனில் வரும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரேம் அனிமேஷன். ஃப்ரேம் அனிமேஷன் பாரு, ஃப்ரேம் அனிமேஷன்ஸ் மல்டிபிள் ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் அலவுட் டு ட்ராவல் சைமல்டேனியஸ்லி அண்ட் த பேக்ரவுண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் ஆல்சோ சேஞ்சஸ். பின்னாடி இருக்கக்கூடியதுமே சேஞ்சஸ் ஆகும். நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு சிலதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோவப்படத்தில் பாருங்கள் வெண்பனிய சங்கல் பார்த்துருக்கீங்களா, அதில் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே கார்த்திகாவும் ஜீவாவும் பார்த்திங்க அப்படின்னா டான்ஸ் ஆடிட்டுருப்பாங்க. பின்னாடி இருக்கக்கூடியதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்டேபிளாக அப்படியே இருக்கும். அதுதான் பார்த்தீங்கன்னா பாத் அனிமேஷன். ஃப்ரேம் அனிமேஷன் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா ரெண்டுமே லைவாக இருக்கக்கூடியதான் ஃப்ரேம் அனிமேஷன். நம்ம நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கும், பின்னாடியும் மூவ் ஆகும். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அந்த இருக்கக்கூடிய ஆட்டோமேட்டிக்காக செக்டர் என்ன இருக்கும், ட்ராப் போய்கிட்டே இருக்கிற மாதிரி என்ன பண்ணுவாங்க, ரெடி பண்ணியிருப்பாங்க சரியா. சரி ஓகே, அடுத்து பார்த்திங்கன்னா சவுண்டு. சவுண்டு தான், சவுண்டு இல்லை அப்படின்னா அந்த உலகத்தில் எல்லாமே இந்த டம்ப்புன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி தான், எல்லோருமே உண்மை தான். சரி, சவுண்ட் இஸ் அ மீனிங்ஃபுல் ஸ்பீச் இன் எனி லாங்குவேஜ் இஸ் அ மோஸ்ட் சீரியஸ் எலமெண்ட்ஸ் இன் மல்டிமீடியா ப்ரூவிங் த ப்ளஷர் ஆஃப் மியூசிக்கல் ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் அண்ட் சுவான். சவுண்ட் இல்லாமல் இந்த உலகத்தில் ஒன்றுமே கிடையாது. இந்த உலகத்தில் நாம் வெற்றியை கொண்டாடுறதா இருந்தாலும் சரி, தோல்வியை அந்த துக்கத்தை அனுசரிக்கிறதா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே அந்த சத்தம் மட்டும்தான். பிறக்கிற குழந்தையிலேருந்து எலவுக்கு வர ஆளுங்க வரைக்குமே சத்தம்தான் சரியா. சரி ஓகே, சரி இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இங்கே அந்த மல்டிமீடியாவில் ரொம்ப கண்டிப்பாக ஒரு வீடியோ அப்படின்னு வந்தாவே அந்த வீடியோ பார்க்குறது மட்டும் இல்லை பார்த்தா மட்டும் புரிஞ்சிருமா சொல்லு பார்க்கலாம். அது கூட ஒரு சில வாய்ஸும் அந்த மேட்ச் பண்ணால் மட்டும்தான் என்ன ஆகும், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு தெரியுது அப்படின்னா. ஸோ வீடியோவோட ஆடியோ சேர்ந்து இருந்தால் மட்டும்தான் இது என்னாகும், அது கரெக்டான ஒரு மெசேஜாக இருக்கும் சரியா. சரி ஓகே, இந்த சவுண்ட் பாருங்கள், இந்த சவுண்ட் சோ மெனி ஆஃப் டைப்ஸ் இருக்குது. பட் உங்களுக்கு நம்மளோட புக்கில் பார்த்து இன்னொரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க. நம்மளோட புக்கில் பார்த்திங்க அப்படின்னா இப்போ 2 டைப்ஸ் ஆஃப் இமேஜின்னு பார்த்தோம், 2 டைப்ஸ் ஆஃப்
டெக்ஸ்ட்லாம் பார்த்தோம். ஆனால் ரியலாக பார்க்கும்போது நெட்டில் போய் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா சோ மெனி ஆஃப் ஆடியோ ஃபார்மேட்ஸ், சோ மெனி ஆஃப் வீடியோ ஃபார்மேட்ஸ், சோ மெனி ஆஃப் இமேஜஸ் ஃபார்மேட்ஸ் இருக்குது, நிறையா இருக்குது சரியா. பட் நம்மளுக்கு இது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும் அப்படிங்கிறதுனால என்ன சொல்கிறாங்க, ஒரு சில ஒன்று இல்லை ரெண்டு மட்டும் கொடுத்துருக்காங்க சரியா. அதுக்காக நீங்கள் ரெண்டு டைப் தான் இருக்குது, மூணு டைப் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வச்சுக்க வேணாம். இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நீங்கள் அதை பார்த்தா போதும் ஓகேவா. சரி, உங்களுக்கு கொடுத்துருக்குறது பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டு தான் கொடுத்துருக்காங்க. எம்ஐடிஐ மிடி மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் டிஜிட்டல் இன்டர்ஃபேஸ்னு சொல்லுவாங்க, இங்கே ஐடென்டிஃபைன்னு கொடுத்துருக்காங்க, இது ஒரு மிஸ்டேக்கு சரியா. ஸோ நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, ஒன் மார்க்ஸில் இன்டர்ஃபேஸ் கொடுத்தாலும் சரி ஐடென்டிஃபையர் கொடுத்தாலும் சரி ரெண்டுமே கரெக்டு தான் சரியா. பட் உங்களுக்கு கொடுக்குற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் இல்லாமல் ஐடென்டிஃபை கொடுத்தா ஐடென்டிஃபை மட்டும் ஆன்சர் பண்ணுங்கள், இல்லை ஐடென்டிஃபையர் இல்லாமல் இன்டர்ஃபேஸை மட்டும் கொடுத்தா அப்படின்னா இன்டர்ஃபேஸ் ஆன்சர் பண்ணுங்கள். ரெண்டுமே கொடுத்தா அப்படின்னா நீங்கள் ஐடென்டிஃபையர் தான் பண்ணணும். ஏன் அப்படின்னா புக்கில் கொடுத்துருக்கோண்ணா, ஸோ புக்கு என்ன சொல்லுதோ நம்ம அதை தான் பேச முடியும் சரியா. சரி, இங்கே என்ன தான் மிஸ்டேக் இருந்தாலும் நம்ம அப்புறம் புக்கில் இருக்கிறத ஆன்சர்கள் கொடுப்போம், அந்த ஆன்சருக்கு என்ன கொடுக்கணும் அதை கொஞ்சம் பார்த்துக்கணும் சரியா. சரி ஓகே, அது அது பார்த்திங்க அப்படின்னா ஸ்டாண்டர்ட் கம்யூனிகேஷன் டூல் வந்து இந்த எம்ஐடிஐ தான். இந்த டூல் ரொம்ப ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்கும், ஈஸியாக கம்போஸ் பண்ணலாம் மல்டிமீடியாவுக்கு, ஸோ இதெல்லாமே ரொம்ப ஈஸி தான் சரியா. நெக்ஸ்ட்டு டிஜிட்டல் ஆடியோ சாம்பிள்டு சவுண்ட் இஸ் அ டிஜிட்டைஸ் சவுண்ட், ஏ சாம்பிள் ஆஃப் சவுண்ட் இஸ் டேக்கன் த ஸ்டோர் அண்ட் என்த் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் இந்த டிஜிட்டல் இன்ஃபர்மேஷன் இன் பிட்ஸ் அண்ட் பாயிண்ட்ஸ். டிஜிட்டல்னாவே ஓகே, அனலாக் அப்படிங்கிறது இப்போ நம்ம ரியல் லைஃப்பில் யூஸ் பண்ணக்கூடிய வேவ்ஸ், அதை வச்சு நம்ம பண்ணக்கூடிய ஒலி சரியா. டிஜிட்டல் அப்படின்னாவே ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் யூஸ் பண்ணி கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணக்கூடிய ஒலி ஓகேவா, அதை தான் பிட்ஸ் அண்ட் பாயிண்ட்ஸாக நம்ம என்ன பண்ணுறோம் அதை எடுத்துக்கிறோம். ஸோ இதில் என்னென்ன வரும் அப்படின்னா அந்த பிட்ஸோட டெப்த்து, அதோட ரெசல்யூஷன், அதோட சைஸ், இதை வச்சு தான் என்ன பண்ண முடியும் அதோட குவாலிட்டியை நம்ம அனலைஸ் பண்ண முடியும் சரியா. ஸோ இது என்னது, இது இன்னொரு வகையான ஆடியோ, இதை வச்சு நிறையா ஃபார்மெட்ஸ் இருக்குது ஓகேவா. சரி அடுத்து பார்த்தீங்கன்னா என்னது வீடியோ, அடுத்து வீடியோ இந்த சவுண்டுக்கு ரொம்ப பேஸாக இருக்கிறது, அது நம்ம சும்மா காதில் கேட்குறத விட பார்க்குறது பெட்டராக தோணும், அதை பார்த்துக்கிட்டே இருந்தாலும் அது என்ன சொல்கிறாங்க அது கேட்டாலும் தோணும். ஸோ ஒன்றும் இல்லாமல் ஒன்று இருக்கவே முடியாது சரியா. மூளை இல்லாமல் இதயம் இல்லை, இதயம் இல்லாமல் மூளை இல்லை, இதெல்லாம் இல்லாமல் உடம்பு இல்லை, உடம்பு இல்லாமல் உயிர் இல்லை சரியா. சரி அது மாதிரி தான் எல்லாமே ஒன்று இருந்து இருக்கணும் சரியா. அதே மாதிரி தான் இந்த வீடியோவும், வீடியோ இஸ் டிஃபைன் ஆஸ் அ டிஸ்பிளே ரெக்கார்டட் ஈவெண்ட் சீன் எக்ஸட்ரா. ஒன்றும் இல்லை, டிஸ்பிளே டிஸ்பிளே ஆஃப் ரெக்கார்டட் என்ன பண்ணுற அப்படின்னா பதிவு செய்யக்கூடிய ஒரு ஈவெண்ட்டோ இல்லை ஒரு நிகழ்வோ இதெல்லாம் சொல்கிறாங்க சரியா. இட்ஸ் அ பவர்ஃபுல் வே ஆஃப் கம்யூனிகேஷன் இன்ஃபர்மேஷன் ஆஃப் மல்டிமீடியா. அது ஃபாஸ்ட்டு ஸோ எல்லாம் ஒன்றுன்னு பார்க்கும்போது பேசிக் கம்போனண்ட்டுங்கிறோம், அது பவர்ஃபுல் ஈவெண்ட்டுங்கிறோம், விட்டல் ரோலுங்கிறோம், அதே மாதிரி தான் என்னது பவர்ஃபுல் வே ஆஃப் கன்வே இன்ஃபர்மேஷன். ஒரு படத்தை பார்க்குறத விட அந்த படம் சொல்கிறத கேட்குறத விட அந்த இமேஜை பார்க்குறத விட அதை லைவாக இல்லை பார்த்திங்க அப்படின்னா ஒரு விஷுவலாகவும் அதை வித் சவுண்டோட பார்த்து கேட்கும் போது என்ன பண்ண முடியும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ த வீடியோ கேன் பி கேட்டகரைஸ் இன்டர் டூ டைப்ஸ், அனலாக் அண்ட் டிஜிட்டல் வீடியோ. என்ன இதுவும் ரெண்டு டைப் தான் மோஸ்ட்லி. இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது எல்லாமே இந்த அஞ்சு வகையான காம்பனன்ஸுமே பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுது ரெண்டு ரெண்டு வகையாக தான் பிரிச்சிருக்குது சரியா. என்னென்னு பார்த்தீங்கன்னா அனலாக் வீடியோ, அனலாக் வீடியோ என்னது நார்மல் நம்ம யூஸ் பண்ணக்கூடியது வீடியோ டேட்டாஸை ஸ்டோர் இன் நான் கம்ப்யூட்டர் மீடியா லைக் வீடியோ டேப்பு, லேசர் டிஸ்க்கு, ஃபில்ம் இது மாதிரி சரியா. அந்த அதாவது நான் கம்ப்யூட்டர்ட் வீடியோ தான் அனலாக் வீடியோன்னு சொல்லி சொல்கிறாங்க. இட்ஸ் டிவைட் இன்டு ஃபர்தர் டூ டைப், காம்போசிட் அண்ட் காம்பனன்ட் அனலாக் வீடியோ அப்படிங்கிறாங்க ஓகேவா. ஸோ இதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டாவே போதும். அடுத்து இங்கே டிஜிட்டல் வீடியோ ஓகே, அடுத்து பார்த்திங்க அப்படின்னா டிஜிட்டல் வீடியோன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ இருக்குது சரியா. அனலாக் ரெண்டு டைப் இருக்குது, அனலாக் வீடியோ, டிஜிட்டல் வீடியோ பற்றி உங்களுக்கு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணல. பட் நான் சொல்கிறேன் டிஜிட்டல் வீடியோ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நார்மலாக கம்ப்யூட்டரில், அதாவது இது நான் கம்ப்யூட்டர் வீடியோ அனலாக்னா, டிஜிட்டல் அப்படின்னா கம்ப்யூட்டர் மீடியா தான். அதை கம்ப்யூட்டர் மீடியாவில் நீ என்ன வேணால் இருக்கலாம், ஏதோ ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி என்ன பண்ணிருக்கலாம், உங்களோட வீடியோவை நீங்கள் மேக் பண்ணியிருக்கலாம் இல்லை கம்போஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கிறத என்ன சொல்கிறாங்க அதை டிஜிட்டல் வீடியோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரியா. சரி ஓகே, நாம் இன்றைக்கி கிளாஸில் பார்த்திங்க அப்படின்னா மோர் ஓவர் முக்கால் வாசி நாம் பார்த்துட்டோம், ஒரு ஒரு ஃபைவ் மார்க்கு ரெண்டு மூணு த்ரீ மார்க்ஸு இதெல்லாமே டிஸ்கஸ் பண்ணிட்டோம். சரி என்னென்னு சொல்லி சொல்கிறேன் சிம்பிளிஃபை, இன்றைக்கி கிளாஸ் என்னென்ன பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு, இன்றைக்கி கிளாஸில் மல்டிமீடியா அப்படின்னா என்ன, மல்டிமீடியா அப்படிங்கிறது அதாவது குரூப் ஆஃப் பீப்புளுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனை இல்லை ஒரு பர்டிகுலர் டீட்டெயில்ஸை நாம் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய எந்த ஒரு ஊடகமாக இருந்தாலும் அதை நாம் மல்டிமீடியா அப்படிங்கிறோம். இதோட டெஃபினேஷன் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா என்னது,
மல்டினா நிறையா, மீடியா அப்படின்னா என்னது மீடியம். ஸோ இது ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன். அடுத்து காம்பனன்ஸ் ஆஃப் மல்டிமீடியா, இது ரெண்டே ரெண்டு தான் இருக்குது. அது என்னது காம்பனன்ஸ் ஆஃப் மல்டிமீடியாங்கிறது ரெண்டே ரெண்டு தான் இருக்குது, டைனமிக்கு ஸ்டாட்டிக் அப்படிங்கிற மாதிரி பிரிக்கிறாங்க. காம்பனன்ஸ் ஆஃப் மல்டிமீடியான்னு மொத்தமாக பார்த்தா 5 காம்பனன்ஸ் இருக்குது. என்னென்னா இமேஜில், சாரி டெக்ஸ்டில் ஆரம்பித்து டெக்ஸ்ட்டு இமேஜு அப்புறமேட்டு அனிமேஷன் அப்புறம் சவுண்டு வீடியோ, சரியா? சரி ஓகே, டெக்ஸ்ட்டில் 2 டைப், ஸ்டாட்டிக் டெக்ஸ்ட் ஹைப்பர் டெக்ஸ்ட். அப்புறம் இமேஜஸில் 2 டைப், ராஸ்டர் ஆர் பிட்மேப் இமேஜஸ் அண்ட் வெக்டர் இமேஜஸ். அடுத்து அனிமேஷனில் 2 டைப்ஸ், அதில் என்ன பார்த்தீங்கன்னா நார்மலாக ஜென்ரலாக வந்து டிவைட் பண்ணும்போது 3 டைம்ஸில் 2 டைம்ஸ்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் டைப்ஸ்ன்னே வரும்போது பார்த்திங்க அப்படின்னா பாத் அனிமேஷன், ஃப்ரேம் அனிமேஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து சவுண்ட், சவுண்ட்லேயுமே பார்த்திங்க அப்படின்னா 2 டைப்புன்னு சொல்ல வரவே இல்லை. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எம் மிடி ஃபார்மேட் இருக்குது, டிஜிட்டல் ஆடியோ ஃபார்மேட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் நிறைய டைப்ஸ் இருக்குது. அதே மாதிரி வீடியோன்னு வரும்போதும் இதுலேயும் நிறைய டைப்ஸ் இருக்குது, பட் இங்கே கொடுக்கும்போது அனலாக் அண்ட் டிஜிட்டல் வீடியோ அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி முடிச்சிருக்காங்க. சரி ஓகே, இன்றைக்கி கிளாஸ் புரிஞ்சுதா ஸ்டூடெண்ட்ஸ்? புரிஞ்சுது அப்படின்னா ரொம்ப நல்லது. அதே மாதிரி எனக்கு இந்த 5 marks, அதாவது பார்த்திங்கன்னா காம்பனன்ஸ் ஆஃப் மல்டிமீடியாவுக்கும் டெஃபினேஷன் ஆஃப் மல்டிமீடியாங்கிற 2 marks நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு லைன் கோத்ரூ பண்ணிக்கோங்க, புக்கை டவுன்லோட் பண்ணி தயவு செஞ்சு வச்சுக்கோங்க, அப்பப்போ பாருங்கள், சரியா? ஏன்னா இப்போ இதில் இதோட கண்டினியூட்டி விட்டு போச்சு அப்படின்னா நம்ம மறுபடியும் ரியல் கிளாஸ் வரும்போது ரொம்ப சஃபர் ஆவீங்க, சரியா? ஸோ இது எந்த அளவுக்கு எல்லா டீச்சர்ஸும் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத அதோட அர்த்தத்தை முதல்ல புரிஞ்சுக்கோங்க, சரியா? உங்களுக்காக, எங்களுக்காக, நம்ம ஸ்கூலுக்காக, எல்லாத்துக்காகவுமே தான் இந்த விஷயங்கள் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட். இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சுது, தேங்க்யூ, சரியா?